Uplift Education Sri Lanka. My dear student, இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் 2019 டிசம்பர் ஓ லெவல் பேப்பர். அதுல பார்ட் 2 பகுதி ஏல 6 கேள்வி. பார்ட் 2 பகுதி ஏல 6 கேள்வி. கிரண வாசிக்கிறேன். ஒரு லொரியில் ஏற்றுவதற்கு கொண்டு வரப்பட்ட 40 பொருட்பைகளின், அதாவது 40 பார்சல் வச்சு கொடுங்க, அல்லது 40 பேக்ஸ் ஒரு லொரியில் ஏற்றுவதற்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரியின் திணிவுகள் பற்றி, அப்ப அந்த கொண்டிருக்கிற பேக் பார்சல்கள் திணிவு அது பாரம் பற்றி சேகரித்த தகவல்கள் பின்வரும் மீண்டும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. அப்ப உங்களுக்கு 40 பார்சல் உள்ள திணிவு நிறை பாரம் அது சம்பந்தமான தரவுகள் தரப்பட்டிருக்குது. அந்த அட்டவணையை நான் இங்க மற்ற மாதிரி தயாரிச்சு கொள்ள போறேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு தருவாங்க, இந்த அமைப்புல தருவாங்க, இந்த அமைப்புல தந்தாரு, இங்க கணக்கு செய்யற நேரம் இந்த அமைப்புக்கு மாத்திக்கொள்ளணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில முதலாவது போட்டாங்க ஒரு பொருட்பையின் திணிவு. நான் இங்க திணிவு ஒன்று போட்டுக்கொள்றேன். ஒரு பேக்ல திணிவேன் இது தந்திருக்கிறாங்க கிலோகிராம். ஒரு பேக் ஒரு பை திணிவு. இதுல பைகளின் எண்ணிக்கை, அதாவது எத்தனை பேக் எண்ணிக்கை, எண்ணிக்கையை நாங்க போடுறது மீடியரன் மீடியரன். அதுக்கு நாங்க பார்க்க எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும் எஃப். இப்ப ஒரு பையின் திணிவு எப்படின்னா சைபர்ல இருந்து 10 வரைக்கும் அப்படி அந்த பாரம் உள்ள பேக் ரெண்டு இருக்குதான். அப்ப சைபர்ல இருந்து 10 கிலோகிராம், அப்ப சைபருக்கு கீழே அது என்ன சைபர் சொன்னா அப்படி பார முடியல இல்லையே, இல்லாட்டி பேக் கொண்டு இல்ல. ஆகவே இது எப்படி வாசிக்க தந்திருக்கிறாங்கன்னா இங்கு 0-10 இருக்கு. இது எப்படி காட்டுதுன்னா பூஜ்ஜியத்திலும் கூடியதும், பூஜ்ஜியம் இல்ல சைபர் இல்ல அதை விட கூடியதும், 10 குறைந்ததும் அல்லது அதுக்கு சமனானதும். அப்ப இந்த ரெண்டு பேக் எப்படி இருக்கும்னா பூச்சிகளும் கூட இருக்கும், 10 கிலோகிராம் இருக்கும் அல்லது அதை விட குறைய இருக்கும். சரி, அடுத்தது அப்ப இது எப்படி இருக்கும், 10 இல்ல 10 கூடியது, இந்த 10 வந்து இங்க தான் வரும், பூச்சியத்திலும் கூடியது 10 அல்லது 10 குறைஞ்சது இங்க காட்டியிருக்கிறோம். அப்ப இது 10 விட கூட 20 அல்லது 20 விட குறைஞ்சது இங்க கட்டப்படும் இருக்குது 5 பேக். இதே மாதிரிதான் மற்றதும் 20-30 அதுல 7 இருக்குது, அடுத்தது 30-40 இந்த திணி உள்ளது, 9 பார்சல் 9 பேக் இருக்குது, 40-50 8 பேக் இருக்குது, 50-60 இதுல 6 பேக் இருக்குது, 60-70 இதுல 3 பேக் இருக்குது. இதை தந்த பிறகு முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப ஒரு பொருட்பையின் இடைத்திணிவை காண்க அப்படின்னா இடை பார்த்த கேட்கிறாங்க இடைத்திணிவு. அப்ப இடை காண்ற மாதிரி நாங்க படிச்சிருக்கிறோம், 1
உத்தேசையை எடுத்து விலகல் முறையில் செய்தது அல்லது நடுப்பெற எக்ஸ் எடுத்து எஃப்எக்ஸ் முறையில் செய்தது. இங்கே எந்த முறை பாவிக்கணும்னா உங்களுக்கு தந்தில்லை, அதனால நீங்கள் வேண்டிய முறையை பாவிச்சு கொள்ளே இயலும். இப்போ நாங்கள் எஃப்எக்ஸ் முறையில் இதை செய்ய பார்ப்போம். இப்போ நாங்கள் இங்கே வகுப்புன்னு வந்திருக்கு சொல்றது இடைய வகுப்புன்னு சொல்லுவோம், புள்ளி வகுப்புன்னு படிச்சிருக்கிறோம் அல்லது வகுப்பா இடையில படிச்சிருக்கிறோம். இப்படி வந்தா இங்க நாங்க போடணும் நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் இந்த நடுப்பெருமானம் எப்படி காண்டு படிச்சிருக்கிறாங்க திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இந்த சைபரையும் பத்தையும் கூட்டுங்க, கூட்டினா பத்து, ரெண்டால பிரிச்சு கொடுங்க ஐந்து. இதர நடுப்பெருமானம் எப்படி பத்தையும் இருபதையும் கூட்டுங்க முப்பது, ரெண்டால பிரிச்சு கொடுங்க பதினஞ்சு. இருபதையும் முப்பதையும் கூட்டுங்க ஐம்பது, ரெண்டால பிரிங்க இருபத்தஞ்சு. இப்ப இதை உங்களுக்கு பார்த்து நம்ம விளங்குது, பத்து பத்தா கூடுது இல்லையா, ஆகவே இதை பத்து பத்தா கூட்டி எழுதினா சரியா இருக்கும். இந்த நடுப்பெருமானத்தை நாங்க எக்ஸ் என்று குறிக்கிறோம். வகுப்பாளைய வராட்டி இங்கே இந்த மாதிரி நம்பர் தருவாங்க, அந்த அதை நாங்க எக்ஸ் என்று போடுறோம். இங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒன்று இல்லை, குறிப்பிட்ட எண் ஒன்று இல்லை, அதனால இது ஒரு வகுப்பாகிட்டே வந்தா இதுல நடுப்பெருமானம் தான் நாங்க எக்ஸ் என்று குறிக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே எஃப் இங்க வந்திருக்குது, எக்ஸ் இங்க இருக்குது, எஃப் ஐ எக்ஸ் ஐ பெருக்கி இங்க நாங்க போட போறோம் எஃப் எக்ஸ். எஃப் எக்ஸ் எஃப் மீடியன் எக்ஸ் நடுப்புறன் பெருக்கி போடுறோம். பெருக்குங்க இரஞ்சி பத்து, ஐந்தையும் பதினஞ்சையும் பெருக்குங்க எழுபத்தி அஞ்சு, ஏழையும் இருபத்தஞ்சையும் பெருக்குங்க நூத்தி எழுபத்தி ஐந்து, ஒன்பதையும் முப்பத்தஞ்சையும் பெருக்குங்க முன்னூத்தி பதினைந்து, எட்டையும் நாற்பத்தஞ்சையும் பெருக்குங்க முன்னூத்தி அறுபது, ஐம்பத்தஞ்சையும் ஆறையும் பெருக்குங்க முன்னூத்தி முப்பது, அறுபத்தஞ்சையும் மூணையும் பெருக்குங்க நூத்தி தொண்ணூத்தி ஐந்து. இப்ப இடை கேட்டிருக்கிறாங்க, இடை காணத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். சிக்மா எஃப் எக்ஸ் கீழ் சிக்மா எஃப், எஃப் எக்ஸ்ல கூட்டு தொகைய எஃப்ல கூட்டு தொகையால பிரிக்க போறோம். இப்ப சமன் எஃப் எக்ஸ்ல கூட்டு தொகை இதை கண்டுபிடிங்க. எஃப் எக்ஸ்ல கூட்டு தொகை அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது, ரெண்டு மீதி ரெண்டு மூணு மூணு பத்து பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பத்தாறு, மூன்று மிச்சம் நாலு ஏழு பத்து பதிமூணு ஒன்று பதினாலு, ஆயிரத்தி நானூற்றி அறுபது. அதை இங்கே போடுவோம். இதை பிரிக்க போகிறோம் எஃப்ல மொத்தம் எஃப்ன்ற இதில் ரெண்டு ஏழு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தொன்று முப்பத்தொன்பது ஒன்று நாற்பது, நாற்பதாக பிரிக்க போறேன். பூஜ்ஜியத்தை வெட்டி கொள்ளுங்க, இது ரெண்டே ரெண்டால பிரிச்சு கொள்ளுங்க, ரெண்டால பிரிச்சா இருபத்தி மூணு, இந்த ரெண்டால சுருக்குங்க ரெண்டு, இருபத்தி மூணு ரெண்டால சுருக்குவோம், ஏழுல ரெண்டு மூணு முறை ரெண்டு ஆறு ஒன்று மிச்சம் பதிமூணுல ஆறு ஒன்று மிச்சம் பூஜ்ஜியம் பத்துல அஞ்சு, கணக்குல வந்திருக்கிற கிலோகிராம் ஆகவே இடை முப்பத்தாறு தசம் ஐந்து கிலோகிராம். இதைத்தான் நம்மளும் கேட்டாங்க முதலாளி கேள்வி. இடை திணிவை காண்க, நீங்க பார்க்கணும் சில பார்சல்கள் சில பைகள் நிறை குறைய சிலது நிறை கூட அப்படி வர நேரம் பொதுவான ஒரு அளவு தான் இடைன்னு படிச்சிருக்கிறோம். அந்த இடை கண்டிருக்கிறோம் முப்பத்தாறு தசம் அஞ்சு கிலோ, இந்த அளவுக்கு ஒரு விட பெரும்பாலும் அவங்களுக்கு வர பாருங்க. ரெண்டாம் பகுதிக்கு பார்ப்போம்,
ஓர் 200 பொறுப்பை இருப்பிலிருந்து அவை ஸ்டாக் கொண்டிருக்குது. அதில் எத்தனை பேக் இருக்குன்னா 200 பேக் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க, சில பேக் பாரம் குறைய, சிலது பாரம் கூட இருக்குது. இந்த மாதிரி இது 40 பேக், இது மாதிரி 200 பேக் இருக்கிறா. அப்போ அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும், ஒன்று கூட குறையவெல்லாம் இருக்கும். மேற்குறித்த மாதிரி பெறப்பட்டிருப்பேன் அந்த 200 பேக்லேயும் தான் இதை எடுத்திருக்கிறாங்க. எடுத்துருக்கோம் அப்பொருட்பாய் இருப்பின் மொத்த திணிவையும் மதிப்பிடுக அப்படின்னா 200 பேக்லையும் மொத்த திணிவை மதிப்பிட சொல்றாங்க. அப்புறம் மதிப்பிடுன்னு சொன்னால் சரியான ஆன்சர் வந்து இல்லை, ஏறத்தாழ கிட்டத்தட்ட அன்னளவாக விட வர. அப்போ அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க போறோம்டா? ரெண்டாம் கேள்வி இருக்கு, ஒரு பேக்ல திணிவு தான் இது, இடைன்றது ஒரு பேக்ல திணிவு. அப்போ ஒரு பேக் 36.5 கிலோகிராமாக இருந்தால் 200 பேக்கும் எவ்வளோ வருமென்று பார்க்கறதுக்கு 200 அளவு பெருக்கிக் கொள்ளுங்க, கிலோகிராம் வரும். 2 0 போட்டுட்டு 2 அளப்பு இருக்குங்க, 25 10, 1 மிச்சம், 26 12 13, 1 மிச்சம், 23 6 7, 1 தசமதானம் இருக்கு பாருங்க, 1 தசம இலக்கம். ஆகவே இந்த 1 தசமதானம் இணைக்கு வரும் தசம். அப்போ இந்த பூச்சியும் தேவையில்லை. இப்போ விட 7300 கிலோகிராம். இருநூறு பார்சலை நிற மதிப்பிட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட. அப்போ இதுக்கு கிட்ட வரும் 200 கிராம் பார்சலை நிறுத்தா ஏ கிட்டத்தட்ட, அதுதான் மதிப்பிடுன்னு சொல்கிறதே இந்த அளவுக்கு வரும். அது ரெண்டாம் பார்க்கான ஆன்சர். சரி, நான் இப்போ அதில் மூன்றாம் பகுதியை பார்ப்போம். மூன்றாம் பகுதியில் லொரியில் ஏற்றத்தக்க உயர்ந்தபட்ச திணிவு 1500 கிலோகிராம் என தரப்பட்டிருப்பேன். அப்போ இந்த லொரியில் நாங்கள் ஏற்றக்கூடிய மொத்த திணிவு கூட 1500 கிலோகிராம் ஏற்றலாம், அதை விட கூட ஏற்றலாம் குறைய ஏற்றலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த 40 பார்சலுடைய மொத்த திணிவு இந்த அறிஞ்சி விடும் 1460 கிலோகிராம் தான் எனக்கு வந்துருக்குது. சில நேரம் இது 1500 கூடலாம், எப்படி கூடலாம்னு பார்ப்போம். இந்த ரெண்டு பார்சலையும் பாருங்க, இந்த ரெண்டு பார்சலையும் நம்ம ஒரு பார்சல் 5 கிலோகிராம் தான் எடுத்திருக்கிறோம், நடுப்பெருமானத்தை எடுத்திருக்கிறோம். அப்போ 10 கிலோகிராம் வந்திருக்கு மொத்தம். சில நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு பார்சலும் நாங்கள் ஆரம்பத்தில் தரப்பட்டிருந்துச்சு, பூஜ்ஜியத்தை விட கூட 10 இருக்கலாம் அல்லது 10 குறையன்னு பார்த்தோம். 10 குறையன்னு தான் எடுத்திருக்கிறோம் நடுப்பெருமானம். இந்த 10 கிலோகிராம் இருக்கவும் வேணும் இந்த ரெண்டு பார்சல். அப்படி வந்தால் ரெண்டு பார்சல் எவ்வளோ வரும்? 20 கிலோகிராம் வரும். ரெண்டு பார்சல் 20 கிலோகிராம் வரும். இப்போ இதில் பாருங்க, 5 பார்சல் 15 கிலோகிராம்னு போட்டிருக்கிறோம். இந்த 5 பார்சல் 20 கிலோகிராம் இருக்கவும் வேணும். அப்படி இருந்தால் இது 20 கிலோகிராம் பார்சல் 5னா 100 வரும். அப்போ இதுலேயும் கூடும். அப்போ எல்லாத்துலேயும் கூடினா இது 1460 விட மிச்சப்போடும். இப்போ வந்து லொரியில் ஏற்ற முடியாத சந்தர்ப்பம் வரும். அது நீங்கள் எப்படி எழுதி காட்ட போறீங்கன்னு சொன்னால், மூணாம் பகுதிக்கான விட பார்சல்கள் அந்த வகுப்பாயிலே பார்சலின் நிறை வகுப்பாயிலே இந்த வகுப்பு அல்ல வகுப்பாயிலையும் எல்லைகளில் சமனாக காணப்பட்ட எல்லைகள், அதாவது கடைசி பிந்திவார எல்லைக்கு பிந்திவார எண்ணுக்கு காணப்பட்ட. அப்படி இல்லைன்னா இன்னொரு முறையே செய்யலாம். 36.5 ஒரு பார்சல் நிறை அப்படி போகும். அப்படி சார், 36.5 கிலோகிராம். அப்போ என்ன, இங்கே இந்த 9 பார்சலை மட்டுங்களேன், இந்த 31 பார்சலை எடுங்க. 31 பார்சல் எடுத்தால் இவ்வளோ கிலோகிராம் வரும். ஒரு பார்சல் இவ்வளோ கிலோகிராம்னா 31 பார்சல் இவ்வளோ கிலோகிராம் வரப்போகுது. அப்போ அதில் 31 பெருக்கினா 1131.5 கிலோகிராம் வரும். இந்த 31 பார்சல் இரண்டையும் விட்டு போட்டு, இப்போ இந்த ரெண்டு பார்சலும் இது 60 கிலோகிராம் பார்சல் வச்சு கொடுங்க. அப்படின்னா 60 கிலோகிராம் பார்சல் 6 இருக்குது. அப்போ 60 கிலோகிராம் பார்சல் வந்து எவ்வளோ வரப்போகுது? 360 கிலோகிராம் வரப்போகுது. அப்போ அதை இதோட கூட்டி கூட்டி கொடுங்க. சக அதே மாதிரி இந்த 3 பார்சலும் 70 கிலோகிராமுக்கு எடுத்துக்கொடுங்க. அப்போ 70 கிலோகிராமில் வந்தால் 3 பார்சலும் 210 கிலோகிராம் வரும். 210 இங்கோட கூட்டி கொடுங்க.
இதெல்லாம் கூட்டினா இதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு வர விட 1701.5 கிலோமீட்டர். இந்த ரெண்டுக்கு மட்டும் இந்த ரெண்டை மட்டும் நாங்கள் விட்டு இந்த ரெண்டை மட்டும் இந்த எல்லை பின்னுக்குள்ள எல்லை இந்த பின்னுக்குள்ள எல்லைக்கு நாங்கள் எடுத்தமாக்க உழவர் ஆகவே ஒரு இல்லை ஏற்ற முடியாத சந்தர்ப்பம் வரும். ஆகவே சில நேரம் இந்த 40 பார்சலையும் மொத்தத்தை காண்ற நேரம் சில நேரம் 1500 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த இந்த அடிப்படையில் லொரியில் ஏற்ற முடியாத சந்தர்ப்பமாகவும் இது வரும். இந்த மாதிரி செஞ்சு காட்டினாலும் போதும், பல முறையில் காட்டலாம். இது ஒரு ஒரு மெத்தடில் காட்டப்பட்டிருக்குது, வேறு மெத்தடில் நாங்கள் ஆன்சரை சொல்ல முடியும். Thank you.